हेलो अरुण हेलो हेलो अरुण केकिदा केकिदा सर केकिदा केकिदा ओ राइट राइट एंगो वॉइस इधर இருக்கு அந்த பிரசன்னிங் பண்ணவனான்றது இந்த இத எடுத்து சொல்லு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அறிவி மணி சார் கொஞ்சம் அத கொஞ்சம் பிரசன்டேஷன் கொஞ்சம் எடுத்துங்க சார் பிரசன்னிங் பண்ணாயி சார் ஓகே தேங்க்ஸ் मतलब साउंड சார் எப்பவும் சார் ஜெயிட்ட பேசுறீங்களா சார் நான் ஜெயிட்ட பேசுறவா சார் சார் நான் ஜெயிட்ட பேசுறேன் இல்ல இல்ல ஒரு 5 நிமிஷம் இல்ல இல்ல இங்க வந்து ஒரு 5 நிமிஷம் சார் லைவ் லைவ் செக் பண்ணிட்டு பார்த்தறோம் ஆ ஓகே சார் லைவ் லைவ் செக் பண்றோம் சார் வணக்கம் சார் சிதம்பரம் சார் வணக்கம் சார் சார் ஆன்லைன் கரெக்டா இருக்கு ஓ அங்க வணக்கம் தம்பி வணக்கம் பேசுறேன் நம்மது நம்பர் இது கால் பண்ணி வந்து சார் ப்ரோக்ராம் போட் போட் செட் ஆ கூப்பிடலாம் சார் கூப்பிடலாம் எல்லாம் வந்துட்டாங்க அருண் ஆ வந்தாங்க சார் ஆ லைவ் லைவ் கிளியர் ஆயிடுச்சு லைவ் கிளியர் ஆயிடுச்சு ஆமா சார் டேரி சார் டேரி சார் கால் பண்ணுங்க सर एपी हो सर एपी हो सर சார் கேட்டு பாருங்க லைவ் YouTube கொஞ்சம் செக் பண்ணுங்க YouTube லைவ் போதா பாருங்க ஆதரவா சார் ஓகே சார் இல்ல வேற நம்ம செம்பா சார் ஒரு
ஹலோ ஆ சொல்லுங்க முரளி சார் ஆ சொல்லுங்க சார் லைவோட கேட்டி ஒரு சிம்பிள் கேட்டா பாத்தீங்கன்னா சிம்பிள் மாஸ்டர் இல்ல இல்ல அது இன்விடேஷன் பார் தரும் இருக்கும் நம்மது லைவ் வரதா மட்டும் பாருங்க வருது அப்படியே ஆமா ஆமா வருது வருது लाइव लाइव बोल दे सर लाइव बैठ रहे हैं घंटा के प्रेजेंटिंग पटना वाले टच करना रहेंगे प्लीज अरे मणि सर कुछ ना प्रेजेंटिंग मुरली सर मुरली सर क्या सर सत ने मीटिंग स्टार्ट आरमित अवर अंपान वेगो यार प्रसन्न पटना प्रसन्न पटना यार टी மேடம் தமிழ் செல்வி கிரேட் 1 மேடம் உங்களுக்கு மேல பேண்ட் தான் தெரியுது உங்க முகம் தெரியல கொஞ்சம் மொபைல் எடுத்து பண்ணுங்க இந்த வரேன் சார் ஆ இன்னும் வர சார் வர சார் அதெல்லாம் சத்தி சொல்ல மாட்டேன் ஆமா மேடம் வந்துட்டாங்க நம்ம ஆமா ஆமா பிஓ சார் வந்துட்டாங்க விசி சார் வந்துட்டாங்க
சார் சொல்லுங்க சார், மொழி சார் சொல்லுங்க சார். சார் வருவாங்க போல விமானம். சார் சார் பண்ணுங்க, இப்போ லாஸ்ட்டாக எப்போ வருது எனக்கு இல்லையே சார். பாலி ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சுருங்க. ஆ சார் கேட்குறீங்களா சார்? பியோ சார், ராஜ்குமார் சார் கேட்குறீங்களா? ஆ எஸ் சார் கேட்குது சார். டாக்டர் கௌதம் சார் டாக்டர் கௌதம் சார் சித்த மருத்துவ மஞ்சா மேடம் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணிட்டு, உங்கள் மைக் ஆன் பண்ணிங்கன்னா தெரியும். எனக்கு சார் எல்லாரையுமே கூட்டத்தில் கலந்துருக்கு அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஜஸ்ட் லிங்க்ல ஆன் பண்ணிட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், ப்ரெசன்ட் மட்டும் தான் எடுத்து வரணும். ப்ரெசன்ட் பண்ணால் உங்கள் ஃபோட்டோ நம்ம கையில் எடுத்து வாங்க. அவங்க யாருமே ப்ரெசன்ட் இருக்காங்க நீங்கள் செட்டப் பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் செஞ்சு வேணா நீங்கள் ஜஸ்ட் கவனிங்க, அப்புறமா உங்களுக்கு கேள்வி நேரம் வந்து வணக்கம் சார், ஜெடி சார் சார். முன்னாடி எல்லாரும் சேர்த்து
அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களோட பைக்கை வந்து கொஞ்சம் மெயின் பண்ணிக்கிட்டீங்க அனைவருக்கும் அறிவுமணி மேடம் கொஞ்சம் மைக் மியூட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசு தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம், மக்கள் தொடர்பு கள அலுவலகம், தஞ்சாவூர் மற்றும் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் துறை சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் மைக் கொஞ்சம் மியூட் பண்ணுங்கம்மா. ஹோஸ்ட் நீங்க பண்ணலாம், நீங்க மிஸ்டர் அருண்குமார் நீங்களே எல்லாருக்கும் மியூட் பண்ணலாம். ஹோஸ்ட் யாரோ நீங்க மியூட் பண்ணுங்க. அவங்களுக்கு அது அவங்களுக்கு அது புதிய அனுபவமா இருக்கும், அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். யாராச்சும் ஒருத்தர் கான்சியஸா அதை பண்ணிட்டு இருக்கு. உள்ள வர வர மியூட் பண்ணுங்க. நீங்க தான் பண்ணணும். அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க பேசுறப்ப மட்டும்தான் ஆன் பண்ணுவாங்க. ஓகே சார், பண்ணுங்க. அதிகரித்து வரும் கொரோனா தொற்று தடுப்பதற்கான வழிமுறைகளும் ஆலோசனைகளும் என்ற தலைப்பில் இந்த காணொலி காட்சி உரையாடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் உரையாற்ற இருக்கின்ற திரு காமராஜ் சார் அவர்களையும் மற்றும் சிறப்பு உரையாற்ற இருக்கின்ற டாக்டர் ரவீந்திரன் டிடி ஹெல்த், அவர்களுக்கு பதிலாக கௌதம் சார் டாக்டர் வந்து பேசுவார்கள் அவர்களையும், மற்றும் டாக்டர் வனஜா மேடம் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர், மற்றும் ஐசிடிஎஸ்பிஓ திரு ராஜ்குமார் சார் அவர்கள், மற்றும் மாவட்ட இளையோர் ஒருங்கிணைப்பாளர் நேரி வேகேந்திரா வைசி சார், திரு நீலகண்டன் சார் அவர்கள், மற்றும் எங்களோட கள விளம்பர அலுவலர் திரு ஆனந்த் பிரபு சார் அவர்களையும் எங்கள் துறை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற திரு கே ஆனந்த பிரபு, கள விளம்பர அலுவலர், மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார் அவர்களை பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ, என்னன்னா, அதிகரித்து வரும் கொரோனா தொற்று அது தடுப்பதற்கான ஆலோசனைகளோட தலைப்புல இந்த கூட்டம் ஏற்பாடு எங்களுடைய ஜெடி இணை இயக்குநர் திரு காமராஜ் சார் அவர்களுக்கும், இன்னும் 100 பேருக்கு மேல எங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தை ஜாயின் பண்ணுறதுக்கு. பட் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதால அந்த மட்டும் எல்லாம் இருக்காங்க. அப்போ இதுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு ஐசிடிஎஸ்பிஓ தான், அதாவது ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்ட
மாவட்ட அலுவலர் திரு ராஜ்பாஷா அவர்களுக்கும் நேரு யோகேந்திரா ஒருங்கிணைப்பாளர் அடுத்த அந்த சுகாதாரத்துறை சார்பாக மாவட்ட அதாவது கொரோனாவுக்கும் எனக்குள்ள ஒரு நேரடி தொடர்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கூட ஏன் இங்க பகிர்ந்து நினைக்கிறேன்னா 90% மக்கள் வந்து பிக் ஜாயின் இருக்காங்க, அதனால அவங்க சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெருங்கிய உறவினர் ஒருத்தர் ரொம்ப வெகு நெருக்கமான இடத்துல கடந்த 1.5 மாசம் முன்னாடி வந்து சாதாரணமா ஒரு ஃபீவர் ஃபீவர் மட்டும் இல்லை, அது லைக் ஸ்ட்ரோக் மாதிரி வந்துட்டு அவர் வெற்றிட்டு நாட்டார். நாங்கள் லோக்கல் டாக்டர்கிட்ட வந்துட்டு அவருக்கு ரெஸ்பிரேட்டரி அவ்வளோ மூச்சு விற்கிறாங்க, சாப்பிடாம இருந்தது, ஆகாரம் எடுக்காமல் இருந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட் ஆகி அவருடைய உடைகள்லாம் வேதிக்கணும்னு ஒரு கட்டத்தில் ஆகி நாங்கள் என்ன பண்ணோன்னா ப்ரைவேட் டாக்டர்ஸ் 2-3 பேர் ட்ரை பண்ணி அவங்க கேட்டு அவங்க முடியாது, ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு கொரோனா. அப்போ இது நண்பர் ஒருத்தர் டாக்டர் இருந்தார், அப்போ அவருக்கு தீவிரம் இங்கே நாங்கள் ரெடிமேடாகவே தெர்மாமீட்டர் ஒன்று வச்சுருக்கோம், ப்ளஸ் அதாவது உடல் வெப்பநிலையை அளக்கிறது என்னென்ன கருவிங்களா அங்கேயும் அந்த பெருமாள் மாடி எடுத்து பார்க்கும் தொண்டை தான் கவர்மெண்ட் எந்த கட்ட கட்டணத்தையும் நிர்ணயிக்கல, இருந்தாலும் டெஸ்டிங் மட்டும் 4000 சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நார்மலாக சில டெஸ்ட் 4000 சொல்லிட்டு டெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஃபீஸ்லாம் 4000 முடியும், அந்த அதுக்கு தேவையான கிட்டு ப்ளஸ் அந்த பிபிஇ கவசம் இருந்தாலும் அந்த ஊடா கலர் ப்ளூ கலர் கவசம் ப்ளஸ்லாம் சேர்த்து 12000 இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் சிடி ஸ்கேன் ப்ளஸ் அவருக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து பண்ணிட்டு ஒரு 30000 ப்ளஸ் ஒரு 10000 42000 ப்ளஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 6000 ஆச்சு. அதுதான் நீங்க அவங்ககிட்ட முதல்ல இதுல எதிரே சொல்லலாம், ஆனா எங்களுடைய இடையா விளைவு போடுவோம் தப்பி அவங்க அதுதான் சொல்றாங்க. அவங்க கிட்ட போன இன்விடேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்கு, அதான் பிரச்சனையா இதை வச்சு அவங்க இல்லை நிறுத்து போறாங்க நீங்க நான் நம்ம
மாவட்டத்தை இருந்து மாவட்ட இளையோர் அந்த
மற்ற களப்பணியாளர்கள் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தில் பல்வேறு நிலைகளில் செயல்பட்டு வரும் களப்பணியாளர்கள் மற்றும் அவர்களுக்கு தலைமை பொறுப்புடன் இணைந்திருக்கும் திரு ராஜ்குமார், திரு நீலகண்டன், இந்த கொரோனா கொடுங்காலத்தில் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து சிறந்த ஆலோசனைகளை வழங்க நம்முடைய துணை இயக்குனர் அவர்கள் அறிவுரை புரிய வந்திருக்கும் டாக்டர் கௌதம், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் டாக்டர் மனோஜா ஆகிய அனைவருக்கும் முதல்கள் சார்பில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களை, கடந்த இரண்டு வாரங்களாக நாம் எப்படி இந்த கொரோனா தொற்றை ஒழிக்க வேண்டும் என்ற இந்த முனைப்பில் இணைய வழியாக இந்த கருத்தரங்குகள் இதற்கு எந்த அளவுக்கு பயன் என்ற என்பதெல்லாம் சிந்திக்காமல் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அனைத்தும் போராடி வரும் இந்த வேளையில் கொரோனா தொற்று என்பது கண்ணுக்கு தெரியாத அந்த யமனாகன் அவனை எப்படி நாம் வெல்ல வேண்டும் என்று யாருக்கும் புரியாத சூழலில், இன்னும் மருத்துவ ஆராய்ச்சிகள் நடந்து வரும் சூழலில் பெரும்பாலான மக்களை எப்படி காப்பாற்றுவோம்? ஏனென்றால் இந்தியாவில் நாம் இதுவரையில் இழந்துவிட்டவர்கள் 36,000 பேர் நாம் இழந்துள்ளோம் இந்த கொரோனா தொற்றுக்கு. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 3,600, அதாவது 10% பேர். டோட்டல் கேசஸ் பார்க்க போனால் தமிழகம் 10% அளவில் தான் உள்ளது. இன்றும் ஆக ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக முக்கியமான நாளாக அமைகிறது. ஏற்கனவே நமக்கு கலவலம்பர அலுவலர் குறிப்பிட்டபடி அஜாக்கிரதை உணர்வு மிக அதிகம் உள்ளது. அவருக்கு அவருடைய உறவினரை கண்டார். எங்களுடைய அலுவலகத்திலேயே அவங்க லீவ்ல தான் நாங்க இருப்போம். அவங்க ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போன இடத்துல அவங்களை அறியாமல் ஏற்பட்ட தொற்றால் அது அஜாக்கிரதையாக இருந்ததுனால், அது சாதாரண புறந்தள்ளியதுனால் அவர்களுக்கு உள்ள லங்ஸ்ல வந்து 4-5 நாட்களாக கொரோனா தொற்று அதிகரித்து அவங்க லங்ஸ் வந்து அரித்து அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலுக்கு சென்று விட்டார்கள். ஆக நமக்கெல்லாம் படிப்பினை ஒன்றுதான், அரசு என்ன சொல்கிறார் அதை உள்ளபடியே அலட்சியம் செய்யாமல் அனைத்து வழிமுறைகளையும் காக்க வேண்டும். முகக்கவசம் அணிவதாக இருக்கட்டும், போயிட்டு வந்த அப்புறம் கைகளை கழுவுவதாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் உள்ளவர்களை பராமரிப்பதாக இருக்கட்டும், இல்லாமல் நாம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தஞ்சாவூரை பொறுத்தவரை ஒன்றும் பாராட்டக்கூடிய அளவிற்கு கொரோனா தொற்று இருந்து விடுபட்டு விட்டோம் என்று சொல்கின்ற அளவிற்கு எதுவும் இங்கே இல்லை. 2400 பேர் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் டெஸ்ட் அதிகரித்து தான் வரோம். டெஸ்ட் அதிகரித்து கொண்டு வந்தாலும் டெஸ்ட் அப்பதான் எந்த அளவுக்கு டெஸ்ட் அதிகரிக்குமோ அந்த அளவுக்கு கேஸ் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 3,000-2,000 என்று இருந்த நிலையில் இன்னைக்கு 60,000 டெஸ்ட் செய்யறோம். அதனால அதுல வந்து 7,000 பேர் அகைன் பார்த்துக்குவேன், 10 பேருக்கு கொரோனா பெற்றிருக்கிறது தெரியும். ஆக தமிழ்நாட்டில் இன்னைக்கு 70,000 டெஸ்ட் கிட்ட செய்யறாங்க, 7,000 பேருக்கு தொற்று இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற 7-8 கோடி பேரையும் நம்ம பண்றப்ப இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஒரே நாளில் அனைவருக்கும் இந்த டெஸ்ட் எடுத்தால், ஒரே நாளில் தமிழகத்தில் அனைவருக்கும் கொரோனா டெஸ்ட் எடுத்தால் ஒருவேளை 80 லட்சம் பேர் இருப்பார்களோ என்ற சந்தேகம் நமக்கு வலுக்கிறது. ஏனென்றால் ஆரம்பத்தில் நம்ம 2,000-4,000 பேருக்கு டெஸ்ட் எடுத்த போதும் 400 பேருக்கு இருக்கு, இன்னைக்கு 70,000 பேருக்கு எடுக்கிறோம், 7,000 பேருக்கு இருக்கு. ஆக கொரோனா நம்மிடம் இருந்து அகலவில்லை, நம்மிடையே உள்ளது, கண்ணுக்கு தெரியாமல் உள்ளது. கண்ணுக்கு தெரியாத இந்த நம்முடைய எதிரே எப்படி நாம் வந்து வெல்லப் போகிறோம், இந்த இதிலிருந்து எப்படி விடுபடப் போகிறோம் என்பது குறித்து தலைமை பொறுப்பில் உள்ள உங்களுக்கு உள்ளது. மாவட்ட அளவிலால் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். உங்கள் கிராம அளவில், உங்கள் நகர அளவில் நீங்கள் எல்லாம் முக்கியஸ்தர்கள், நீங்கள் எல்லாம் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள். மக்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. ஆகையினால்
பாதுகாப்பு வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்க இங்கே வந்திருக்கிறார்கள். மீண்டும் 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 நாம் இதில் தெளிவு பெற்று மீண்டும் 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 மக்களிடையே இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம். இன்னும் எத்தனை மாதங்களாகுமோ தெரியாது. போன வாரம் நாங்கள் ஆரம்பித்தப்ப ஒரு 15 லட்சம் பேர் இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு இந்த உலக அளவில் 15 லட்சம் பேர் அதிகரித்திருக்கிறார்கள் கொரோனா தொற்றால். அதே மாதிரி மரணங்கள் 20,000-40,000 அளவிற்கு அதிகரித்து உள்ளது உலக அளவில். அப்படியே இது உள்ளது, உலகமே போராடுகிறது. நாம் நம்மை, நம் குடும்பத்தை, நம் தெருவில் இருப்பவர்களை பாதுகாக்க நாம் ஒவ்வொருவரும் முனைப்பட செயல்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு பிரச்சினை. அதை இந்த கருத்தரங்கிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கின்ற விஷயங்களை தவறாமல் எடுத்து சென்று மக்களுக்கு அதை எடுத்து சொல்லி கொரோனா என்னும் மரக்கரை நாம் வெல்வோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த கருத்தரங்கை நான் இந்த அளவில் துவக்கி வைக்கிறேன். எங்களது இணை இயக்குனர் திரு காமராஜர் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு வழிகளில் நிறைய காணொலி காட்சி மூலமாக இந்த ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். நாங்கள் வந்து மக்களை வந்து டைரெக்டாக இதுவரைக்கும் ஃபீல் கிடைக்கி தான் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். இந்த கொரோனா டைமில் வந்து எங்கேயும் வந்து நாங்கள் செல்ல முடியாத சூழ்நிலையில் இந்த காணொலி காட்சி மூலமாக அனுப்பி கொடுத்த எங்களது இணை இயக்குனர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு துறை சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்தபடியாக சார் ஆன்சர் ரவீந்திரன் சார் வர முடியாத காரணத்தினால் அவங்க வந்து இப்போ சிஎம் மீட்டிங் இருக்கிறதுனால நம்மளிடையே உரையாற்ற வந்திருக்கிற டாக்டர் கௌதம் மருத்துவ அலுவலர் ஐயா அவர்களை பேச ஆனந்த் பிரபு இந்த யூடியூப் லிங்கை வந்து நம்ம மாவட்ட அலுவலர் அதிகாரிகளுக்கு ஷேர் பண்ணி அதை கொஞ்சம் அவங்க இங்கே ஜாயின் பண்ண முடியாது நீங்கள் யூடியூப் மட்டும் இதை வந்து காண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது சொல்லியிருக்கீங்க இல்லையா? பண்ணியிருக்கீங்க. எல்லாம் சேட் பாக்ஸில் யூடியூப் லிங்க் இருக்கு. உங்கள் நண்பர்கள் யாராச்சும் ஜாயின் பண்ண முடியல தயவு செய்து அவங்களை ஜாயின் பண்ண சொல்லுங்க. யூட்டலாம் இல்லை உங்கள் நண்பர்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் அவங்க வந்து இதுக்கு இங்கே வந்து கடைசியில் அவங்க கேள்விகளுக்கு பதில் இங்கே இருக்கப்படும். ஆக வணக்கம் சார். கௌதம் சார் நீங்கள் பேசுங்க சார். சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். உங்கள் மைக்கு கௌதம் சார். நோய் தொற்று ஆரம்பிச்ச காலத்துல வந்து பொதுமக்களுக்கு இருந்த பயம் வந்து இப்ப வந்து அது வந்து இப்ப வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ரொம்ப ஆபத்தான விஷயம். ரெண்டாவது இப்ப நம்ம ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்னு சொல்றேன்னா நம்ம இடையிலுமே வந்து விழிப்புணர்வு வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு. நம்மளே வந்து சொல்லியிருக்காங்க வந்து அந்த ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்றோமா அப்படின்ட்டு இருப்பாங்க. நான் அப்சர்வ் பண்ற மாஸ்க் வந்து எல்லாரும் போட்டுக்காங்க அப்படின்னா வந்து அதுவும் பொதுமக்கள்கிட்ட வந்து மாஸ்க் வந்து சரியாக யூஸ் பண்ணுறது இல்லை. அதே வந்து போட்டிருக்காங்க அப்படின்னாலும் வந்து உண்மையாக வந்து மூக்கு மற்றும் வாய் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பகுதி வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய தான் மாஸ்க் போட்டிருக்காங்க. மாஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக இறக்கி விட்டுறாங்க. அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒன்று சார். வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ அது இறக்கி விடுறாங்க அப்படின்னா இந்த ஏரியா எக்ஸ்போஸ் ஆன ஏரியா வந்து அவங்க கிட்ட கொண்டு போகிறாங்கன்னு இருப்பாங்க. இப்போ கழுத்து கிட்ட கொண்டு போகிறாங்க அப்படின்றப்ப வந்து இப்போ இதில் வந்து ஏதாவது கிருமிகள் படிஞ்சிட்டு அப்படின்னா வந்து அவங்கள வந்து திரும்ப வந்து மாஸ்
காட்டுறாங்க அப்படின்னா வந்து அவரோட பர்பஸ் வந்து உண்மையாக இருக்க மாட்டேது. ரெண்டாவது வந்து இந்த ஹேண்ட் ஹைஜீன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 to 15 முறை வந்து கை கைகளில் வந்து சுத்தமாக கொடுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க, அதுவுமே வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து வீட்டுக்காரங்களா அப்படின்றதுக்காக சரியவர பங்கு அது முக்கியமான காரணம். ரெண்டாவது இந்த கொரோனா நோய் தொற்றுன்றது வந்து படிப்படியாக வருத்தமளிக்கமாக இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக இருக்க நம்ம வந்து நம்மளோட முழுமையான ஹைஜீன் வந்து ஃபஸ்ட்டு விஷயம், அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த குறித்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோமோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம அதை பற்றி எடுத்து சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து நிறைய மீட்டிங் ஃபேம்ப்ளேட்ஸ் இப்போ மீடியா மூலமாக வந்து வந்து நம்ம அவங்களோட பர்ஸ் ஹைஜீன் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம். தேங்க்யூ சார். வேற டவுட்ஸ் இருக்கிறப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நன்றி நன்றிங்க ஐயா நன்றி நன்றிங்க ரொம்ப அருண் ரொம்ப நன்றிங்க சார். இந்த இந்த நேரத்தில் வந்துட்டு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்கீங்க, நம்ம கடைசி நேரத்தில் வந்துட்டு நம்ம ஒரு இதை கருத்து வச்சுக்கலாம். டாக்டர் தன்னுடைய கவலையை வெளியிட்டிருக்காரு, இது வரைக்கும் வந்து இது அதிகரித்து வரும் கொரோனா தொற்றுன்னு நம்ம தலைப்புக்கு ஏற்றபடி அதிகரித்து கொண்டே போவதுதான் வேதனை அளிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆக நம்முடைய பொறுப்பு ஜாஸ்தி ஆகுங்கிறது தான் அது அர்த்தம். முக்கிய கேள்விகள் வந்து இறுதி இறுதி கேட்டால் டாக்டர் பதில் சொல்லுவாங்க. அடுத்து நீங்க சார் டேக் ஓவர் மிஸ்டர் அன்குமார். ஓகே சார், ஓகே சார். சார் அனந்த் சார் அடுத்து நம்ம ராஜ்குமார் சார் பேச வச்சிடலாமா? அனந்த் சார் ரைட், நீங்க அடுத்து சொல்லுங்க. அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற திரு டி ராஜ்குமார், மாவட்ட திட்ட அலுவலர், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் தஞ்சாவூர். சாரை பற்றி சொல்லணும்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அதாவது எல்லா துறைகளும் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா வகையிலும் வகையில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கேட்ட நேரத்துக்கு எந்த ஒரு அவங்களுக்கு பணி சுமை இருந்தாலும் உடனே வந்து எந்த ஒரு ஒரு ஹெல்ப்னாலும் சரி அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் இன்னும் வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தை சார் அவர்களுக்கும் அவங்க துறை சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு சார் அவர்களை சிறப்புரையாற்ற பேச அழைக்கணும். சார் ராஜ்குமார் சார், சார் உங்க மைக் அன்மியூட் பண்ணிங்க சார். சார் ராஜ்குமார் சார் இருக்காங்களா? சரி, இல்லைனா டாக்டரையும் பேச சொல்லலாம். சார் வர வரைக்கும் நம்ம சித்த டாக்டர் இருக்காங்க, அவங்கள வேணா பேசணும். டாக்டர் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்ட அப்புறம் இவங்க அந்த அடிப்படையிலே வருவோம். முதல்ல டாக்டர்ஸ் என்ன பேசட்டும், ஏன்னா இவர்கள்லாம் உரிய பொறுப்புக்குரியவர்கள், தலைவர்கள். இவங்க தான் இதை எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்கன்னு நமக்கு பேசுவாங்க. அவர் சார் பிடிக்கலன்னா டாக்டர் பேசுவாங்க. அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற சார் வந்துட்டாங்களா? சார் வந்துட்டீங்களா சார்? ராஜ்குமார் சார் இருக்கீங்களா? நீங்க அட்மிட் பண்ணுங்க. ராஜ்குமார் சார் வணக்கம். கேக்குது, இப்ப கேக்குது, அப்படியே பேசுங்க. கேக்குதுங்க சார், பேசுங்க சார், வணக்கம். கேக்குது சார், கேக்குது, நீங்க பேசலாம். ராஜ்குமார் சார் நீங்க பேசலாம், பேசலாம்.
ஹலோ கேக்குதா? ஆ கேக்குது சார். உள்ள இருக்கா? ஹலோ. ஆமா ஆமா கேக்குது. நீங்க அனைவருக்கும் சார், உங்க வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணுங்க சார். வீடியோ ஆடியோ ரெண்டையும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கங்க சார். ஹலோ ஹலோ அச்சுமா சார், ராஜ்குமார் சார் இருக்கீங்களா? அருண் நான் பாக்குறேன். அருண் நீங்க மாட்டர ப்ரோ. ஹலோ எங்களது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட துறையில் பணியாற்றுகின்ற எங்களுடைய அங்கன்வாடி பணியாளர்கள் வரை இந்த கொரோனா 19 அந்த இதை எதிர்கொண்டு செயலாற்றி வருகின்ற அனைத்து எங்களது அங்கன்வாடி பணியாளர்கள் மிகச் சிறப்பாக அவர்களுடைய எங்களது மாவட்ட ஆட்சியர்களுடைய அறிவுரைக்கேற்ப பணியிலும் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டு கண்டெய்ன்மெண்ட் ஜோன் என்று எடுத்துக்கொண்டால் அங்கு இந்த தொற்று ஏற்பட்டவர்கள் எங்கு பகுதியிலே இருக்கிறார்களோ அந்த பகுதியிலே உள்ளவர்கள் அனைவரையும் அவர்கள் ஆராய்ந்து அதில் அங்கே வந்து ஃபீவர் மற்றும் மூச்சுத்திணறல் போன்ற சிம்டம்ஸ் தெரிந்து கொண்டு அவர்களுடைய பெயர்களை அவர்கள் உடனடியாக கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவித்து அவர்களை டெஸ்ட் செய்து அவர்களுக்கு வந்து பிஎம்சிஹெச் மற்றும் பெரியார் மணியம்மை போன்ற பல்வேறு இடங்களிலே அவர்களுக்கு அவர்களை வந்து சரி செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கே சுகாதாரத்துறையின் மூலமாக சிறப்பாக நல்ல ஒரு சிகிச்சைகள் அளிப்பதன் அடிப்படையிலே அவர்கள் பெரும்பாலும் இழப்புகள் இல்லாத அளவிலே அவர்கள் நமது சிகிச்சைக்காக அனுப்பப்படுபவர்கள் அனைவரும் நன்கு தேறி 14 நாட்களுக்கு பிறகு அவர்கள் திரும்பவும் வீட்டிற்கு வந்த பிறகும் மீண்டும் ஒரு 14 நாட்கள் அவர்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு செயல்படுவதன் மூலமாக நாம் நமது மாவட்டத்திலே வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி நாடுகளிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வருபவர்கள் நிறைய அதிகமான பிறகு இது இன்னும் அதிகரித்துள்ளது என்பதையும் எங்களால் அறிய முடிகிறது. எங்கள் களப்பணியாளர்களாக பணியாளர்கள் அவ்வளவு பேரும் தெரிவிப்பது இதுதான். அதுபோன்று இந்த சூழ்நிலையிலே நாம் இனிமேல் இந்த கொரோனாவோடு தான் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உள்ளது. கடைபிடிக்க வேண்டிய முதல் 3 முக்கிய விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள். 1 டிஸ்டன்ஸ், 2 மாஸ்க், 3 கைகளை அவ்வப்போது கழுவு. இந்த 3 சிறப்பாக கடைபிடிக்க நாம் நிச்சயமாக இதில் இருந்து ப்ரிகாஷனரி மெஷர்ஸில் இது 3 மிக முக்கியமானது. இந்த கை கழுவுவதில் கூட அவர்கள் அடிக்கடி ஆல்கஹால் கொண்டுள்ளதை அதன் மூலமாக அந்த உலர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் முடிந்தவரை சோப்புகளையே பயன்படுத்த சொல்லி நாங்கள் அறிவுறுத்தியுள்ளோம். எல்லாருக்கும் மேலாக வெளியிலே டிரான்ஸ்போர்ட்டில் சென்று கொண்டிருக்கும் போது பேசாமல் இருப்பது மிகச்சிறந்தது. 1 அருகாமையில் அதிகமான நபர்கள் கூடியிருக்கிற இடங்களை நாம் தவிர்ப்பது மிக மிக சிறப்பது. பெரும்பாலும் நல்ல ஒரு ஷாப்பிங் செல்வதில் கூட கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய இடங்களிலே சென்று நாம் வாங்கி கொண்டு திரும்ப வந்து விடுவது மிகச்சிறப்பது. எல்லாவற்றுக்கும் மேலாக வீட்டிற்கு சென்ற பிறகு நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொண்டுதான் வீட்டிற்குள் செல்ல வேண்டும். வீட்டிற்கு உள்ளவர்கள் எந்த பாதிப்பும் அடையாத வண்ணம் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதுடன் நமது குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு ஏன்னால் களப்பணியிலே இருக்கக்கூடிய அனைவரும் எங்களது
பணியாளர்கள் உதவியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் உதவியாளர்கள் முதல் வரை இந்த அனைவரும் களத்திலே இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலே நாம் அவ்வப்போது நாம் எங்களுடைய பணியின் இது காரணமாக நிறைய பேரை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால் அந்த சூழ்நிலையிலே நாம் நம்மை காப்பாற்றுவதுடன் நமது குடும்பத்தையும் காப்பாற்றி இதன் மூலமாக நமது மாவட்டத்தையும் எந்த விதமான அதை தொற்று இல்லாத வண்ணம் நாம் காப்பாற்றுவதற்கு வழி இருக்கிறது. இப்போது கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக இந்த கொரோனாவினுடைய பாதிப்பு இருக்கு. இதில் எல்லாவற்றிலும் எங்களுடைய அங்கன்வாடி பணியாளர்கள் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே அவர்கள் இதில் வந்து அனைவருக்கும் டெஸ்ட் செய்யப்பட்டுள்ளது. யாருக்கும் கிடையாது டெஸ்ட், அவங்க யாரும் பாசிட்டிவ்ன்ற ஒரு இதுவே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு எங்களுடைய மக்கள் விழிப்புணர்வாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அறியும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. எல்லாம் நல்ல ஆற்றலை கொடுத்ததுடன் ஆக்கத்தையும் அதற்கு உரிய உடல் இது வலிமையையும் கொடுத்துள்ளார்கள், மன வலிமையும் கொடுத்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அடிப்படையாக நாம் நமது இந்த பணிகளை திரும்பவும் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றும் தற்போது இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் உதவியாளர்கள் மேற்பார்வையாளர்கள் மற்றும் எங்களது துறையிலே தற்போது ரீசெண்டாக ஜாயின் பண்ணி சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய போஷான் அபியான் டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் இதனை மிகவும் சிறப்பாக உடனடியாக எனது பல விளம்பரத்துறை அலுவலர்கள் மீண்டும் கொண்டதன் அடிப்படையிலே 50 பேர் இருந்தால் போதும் கிட்டத்தட்ட 100 பேரை கொண்டு சேர்த்திருக்கிறோம். எல்லாம் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் இது போன்ற நல்ல விஷயங்களிலே எப்போதும் ஈடுபடும் என்பதிலே நாம் அவ்வப்போது காட்டுக்கொண்டிருக்கிற அடிப்படையிலே உங்கள் அனைவரது ஒத்துழைப்பு மூலமாக நாம் இதனை சிறப்பாக செய்து முடித்துள்ளோம் என்பதை இந்த சொல்லி இதனை வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் எங்களது உங்களுக்கு அந்த இறைவன் வந்து அடியாருக்கு செய்யும் கொண்டு இறைவனுக்கு செய்யும் நாம் மக்களுக்கு செய்யும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் அந்த மகேசனுக்கு நாம் செய்யக்கூடிய செயலாக அமையும் என்பதை வாட்டி அனைவரும் எல்லா வளமும் பெற்று இந்த கொரோனாவிலிருந்து சீக்கிரமாக நமது நாடு நமது மாவட்டம் அது அனைத்தும் விடுபட வேண்டும் என்று வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றியும் வணக்கம். நன்றி சார். நன்றி சார். சிறப்புரையாற்றிய திரு டி ராஜ்குமார் மாவட்ட திட்ட அலுவலர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் தஞ்சாவூர் மற்றும் அவங்க துறை சார்ந்த அனைத்து ஊழியர்களுக்கும் எங்கள் துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அடுத்தபடியாக டாக்டர் எம் வனஜா மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் தஞ்சாவூர் மேடம் அவர்களை சிறப்புரையாற்ற பேச வருகிறோம். அவங்க இந்த வீடியோ கொஞ்சம் அன்பிட் பண்ணிக்கணும். வீடியோ ஆடியோ வீடியோ ரெண்டு அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்க நமது இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வந்து சித்த வைத்தியம் போது இந்த கொரோனா என்பது உலகளாவிய தொற்றாக உள்ளது. இந்த தொற்றுல வந்து உலக நாடுகளே எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நம்ம அதற்காண்டி நம்ம எல்லா உலக நாடுகள் அதுவுமே அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுக்கு நல்லாவே நம்மளுடைய அரசாங்கம் நல்ல விதமாக மக்களுக்கு நல்ல அறிவுகளை கொடுக்குறாங்க, நல்ல உதவி பண்ணுறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபீவர் கேம்ப் போட்டு மக்களாக வெளியே வராட்டாலும் நம்ம மக்களை தேடி போய் அவங்களுக்கு இருக்க சிம்டம்ஸை பார்த்து வெளியே கொண்டு வந்து மக்கள் மேல் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல நம்ம அரசாங்கம் இருக்குது. அதே போல நம்மளுடைய அந்த முன்கள பணியாளர்கள் அதாவது ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக இருக்கிற மருத்துவத்துறை எல்லா துறையுமே
நல்லா அதிகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் தங்களுடைய முழு உழைப்பையும் அந்த இதில் எஃபர்ட் போட்டு செய்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது சித்த மருத்துவம், அதாவது ஆயுஷ் துறையின் சார்பாக நாங்கள் பார்க்கும்போது சித்த மருத்துவத்தில் ஒரு பண்ணி எங்கள் இதில் வந்து இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள ஒரு பாரம்பரியமான மருத்துவம். இதில் வந்து நிறைய மருத்துவ முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தனிப்பட்ட முறையில் இப்போ வந்து இதில் வந்து சித்த மருத்துவம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு கோவிட் சென்டர்லையுமே கபச்சுர புண்ணி, அதாவது அரசாங்கம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது கபச்சுர புண்ணி, அந்த கபச்சுர புண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 விதமான மருத்துவ மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகைகளுடைய இதில் வந்து எல்லாமே அந்த வைரஸ் கொள்ளக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்திக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகைகள் தான். இப்போ இதை நாங்கள் என்ன செய்கிறோன்னா கபச்சுர புண்ணியில் எல்லா இடத்துக்குமே, அதாவது எங்கள் இதில் வந்து ஒரு 50 சென்டர் இருக்கு. தஞ்சாவூர்னு எடுக்கும்போது ஒரு 50 ஆயுஷ் கிளினிக்கும் ஆயுர்வேதா யுனானி யோகா என 5 விதமான இருக்கு. அந்தந்த இடத்துல அம்மாவுக்கு என்ன பண்ண எதிர்ப்பு சக்தி உள்ள மருந்துகளை கொடுத்துட்டு இருக்காங்க கபச்சுர புண்ணி. இதை தவிர அவங்க சிம்டம்டிக்கா இருக்கிற இதுக்கு தகுந்த மாதிரி எங்க இதுல நிறைய மருந்துகள் இருக்கு, அந்த மெடிசன்ஸையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மக்கள்கிட்ட தான் விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல வந்து அந்த சோசியல் டிஸ்டன்சிங் கிடையாது. நம்ம கௌதம் டாக்டர் சொன்ன மாதிரி சோசியல் டிஸ்டன்சிங் கிடையாது. ரெண்டாவது அந்த மாஸ்க் போட மாட்டேங்கிறாங்க. மற்றும் நெருக்கமாக ரொம்ப நெருக்கமாக ஒரு டீ கடையில் பார்த்தாக்கா ஒரு 50 பேர் இருக்காங்க. சுற்றி சுற்றி பக்கத்தில் பக்கத்தில் நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா அதை பக்கத்தில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அலர்ட்டாக நம்ம எந்த மாதிரியான முறைகளை தடுப்பு முறைகளை பண்ணணுங்கிற அவேர்னஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு எளிய முறையில் நான் சொல்கிறது என்னென்னா வீட்டில் நம்மளே நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான சில முறைகளை நான் சொல்கிறேன். எப்படின்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இஞ்சி, எலுமிச்சை, மஞ்சள், துளசி, நெல்லிக்காய். இதையெல்லாம் இஞ்சியையும் நெல்லிக்காயையும் எலுமிச்சை எல்லாத்தையும் சாறு எடுத்துக்கணும். எடுத்து துளசி எல்லாத்தையும் சாறு எடுத்துட்டு அதோட தேனை சேர்த்து தண்ணியில் கலந்து பெரியவங்களுக்குன்னா 200 ml, சின்னவங்களுக்குன்னா ஒரு 50 ml அந்த அளவுக்கு சாப்பிடணும். அடுத்து இதை தவிர ஹாட் ட்ரிங்க்ஸாக குடிக்கணும் அப்படின்னா இஞ்சி, துளசி, மிளகு, கிராம்பு, அதிமதுரம், மஞ்சள், ஓமவல்லி, எலுமிச்சை பழத்தை தோலோடு போட்டு அதை வந்து ஒரு 200 ml தண்ணி வச்சு கொதிக்க வச்சு 60 ml அறுத்து போட்டு அதை குடிச்சிக்கலாம். இது தவிர நம்ம வெளியே போயிட்டு வர்றாங்க, கட்டாயம் வேலைக்கு போக வேண்டியிருக்கு மக்கள், அரசு தரையும் சரி ப்ரைவேட்டில் இருக்கவங்களும் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. வெளியே போய் பொது இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு வேப்பிலை, மஞ்சள், ஓமவல்லி இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இது வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணியில் கொதிக்க வச்சு அதை நம்ம வேது பிடிச்சோம்னா அந்த மூக்குலையும் தொண்டையிலும் இருக்கிற வைரஸ் கிருமிகளும் கட்டாயம் அழிஞ்சு போகும். அதை நம்ம அதை பிடிக்கும் போதே அதனுடைய ஃப்ரீனஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும். அடுத்து வந்து வெண்ணித்தண்ணியில் உப்பு வச்சு கார்கள் பண்ணலாம். இதே மாதிரி அது ஒரு இன்னொரு மெத்தட் இருக்குது. எப்படின்னா ஒரு சின்ன இன்குலர் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லேசை அந்த தண்ணியில் வந்து உப்பை போட்டு ஒரு வலது முக்கு வழியாக விட்டுட்டு இடது முக்கு வழியாக அப்படி சாய்ச்சி வச்சுட்டு விட்டோம்னா அந்த மூக்கில் இருக்கிற கிருமிகளும் அழியும். இதெல்லாம் சின்ன சின்ன முறைகள். இந்த முறைகள்லாம் நம்ம வந்து இந்த யோகாலாம் ஃபேமிலிக்காகவும் கொடுத்துருக்குங்க. வெளியில் அவேர்னஸ்க்கு இந்த பொதுவாக வந்து இது நுரையீரலுடைய இதில் தான் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது. அந்த நுரையீரலை வந்து நம்ம பலப்படுத்தணும். அதுக்கு தான் இப்போ நம்ம கோவிட் சென்டர்லேயும் சரி வெளியிலையும் சரி இந்த யோகா பிராணாயாம பயிற்சி அந்த மனசு மனதை வந்து நல்லா ஃப்ரீ ஆகுறது, அதாவது அந்த பாசிட்டிவ்னாலே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது, நமக்குள்ளே பயம் வந்துடுது, அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. கோவிட் சென்டரில் இருக்கவங்கள நிறைய பேர் அந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் இந்த நம்ம வந்து நெக்ஸ்ட் யோகா பயிற்சி கொடுக்குறோம், சன்பாத் எடுக்க சொல்கிறோம், டயட்டில் கொஞ்சம் நல்ல ப்ரோட்டீன் உணவுகள்லாம் எடுக்க சொல்கிறோம். அந்த முறையில் பார்க்கும்போது நம்ம ஆயுஷ் துறையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்குன்னு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து
தனிப்பட்ட கோவில் சிக்கர் ஆரம்பிச்சு அந்த பிரத்யோக உணவுகள், அதாவது வாழைப்பூ, இஞ்சி சாறு, எலுமிச்சை, இந்த மாதிரி இது கொடுக்கறது, நொச்சி புகை போடுறது, நொச்சி குடிநீர் குடிக்கிறது, இதை தவிர இந்த ஆனாதொடையின் ரொம்ப பேர். இந்த ஆனாதொடையெல்லாம் ஒரே இதில் நல்லாவே வேலை செய்யும். நாங்கள் வந்து பேசுகிற பார்க்கும்போது சித்தாவில் ஆனாதொடை மனப்பாது பிரம்மாண்ட பைரவ மாத்திரை, அது வந்து ஃபீவர் வித்து நல்ல பாடி பெயின் அது நல்லா குறையும். திரிகடுக்கு சூரண மாத்திரை, சுக்கு, மிளகு, திக்லி, இந்த மாதிரி ஆன்டிடோட், இந்த நோயில அந்த கிருமிகளை அழிக்க ஒரே எண்ணம் என்னன்னா நமது தேவைப்பட்டது 50 சண்டை இருக்கு. எங்க போனாலுமே எல்லா போனாலுமே இந்த மருந்துகள் கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிட்டு பயமுறுத்தும். நன்றி. கொஞ்சம் அப்படியே நன்றி. இந்த 50 சென்டரில் கொஞ்சம் சுற்று வட்டாரத்திற்கு சொன்னால் மக்கள் சொல்ல முடியும். கொஞ்சம் தெரியுமா இருக்கு மேடம். தெரியுது மேடம். இப்போ வந்து கும்பகோணம் நோய்க்கூடிய மருந்துதான் அவங்களும் டயட் எல்லாம் நிறைய அவங்களும் அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து திருவிடை மருந்து, முருகன் கோயில், நம்சியார் கோயில், அணைக்கரை, திருப்பணத்துல அது வெள்ளிக்கிழமை தான் அங்கே இருப்பாங்க டாக்டர். இந்த சைடுப்பேட்டை, ஐயம்பேட்டை, நடுக்காட்டு, அதை எடுத்து அந்த சைடு கொஞ்சம் குருவிக்கிறமை பேராவூர்ல வெல்னஸ் கிளினிக் வந்துருவாங்க. எல்லா சிஸ்டத்திலுமே நல்லாவே இருக்கும். ஆய்வே தான் எடுத்தோம்னா அதுல எடுத்துக்காட்ட ரசாயனம், அகஸ்திய ரசாயனம், எலிகாண்டி இதெல்லாம் இருக்கு. ஹோமியோபதினு எடுக்கும்போது ஆர்ஜின் ஆல்பம், அதை தவிர அவங்க இதுல ரொம்ப ஜென்ரல்ஸ், அதாவது கோல்டுக்கு இதுக்கு நிறைய
நன்றி. இது மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. அடுத்தபடியாக மாவட்ட இளையோர் ஒருங்கிணைப்பாளர் வருகின்ற வழியிலே பார்க்கும்போது அப்பத்தான ஒரு விஷயம்
இதை செயல்படுத்த வேண்டும். முக்கியமாக குழந்தைகளும் வயதானவர்களையும் பாதிக்கின்ற காரணம் என்னென்னா, அது வந்து உடலுடைய எதிர்சக்தி குறைவாக இருக்கின்றன. அதே ஒரே காரணத்தால் தான் இதை பாதிக்கப்படுகிறது. எனவே இது பாதிக்கப்படுகின்ற வாய் குறைவு காரணமாக வைட்டமின் டி என்று சொல்லக்கூடிய அதை நாம் நிறைய நாம் அதை நாம் உடம்பு உடலில் இருக்க வேண்டும். எனவே சூரிய வெளிச்சத்தில் 20 நூறு மாதம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே அதையும் நாம் பயன்பட வேண்டும். மற்றும் வைட்டமின் டி என்று சொல்லக்கூடிய பொருட்கள் நம் உடம்பு பாதைகள் ஏற்படும் கேக்குறேன். குழந்தைக்கு
கழுவுறதுதான் சார் பெஸ்ட். கை கழுவ முடியாத சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம், ஒர்க் சுச்சுவேஷன்ல இருக்கோம், என்னால அடிக்கடி அனுப்பிச்சு போய் கை கழுவ முடியாது அப்படின்ற பட்சத்தை மட்டும் சானிடைசர் யூஸ் பண்ணலாம் சார். குழந்தைங்க அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு நம்ம வந்து கை கழுவுறதுதான் சார் பெஸ்ட். அது அவங்க வாயில் வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து இப்போ சானிடைசர் வந்து இந்த ஆல்கஹால் பேஸ்டு சானிடைசர் தான் மோஸ்ட்லி வருது. நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ரப் பண்ணி முடிச்சோடனே தோ எவாப்ரேட் ஆகிடும்னாலும் வந்து வெளியில இருக்கீங்க தவிர்க்க முடியாது. கேள்விக்கு நான் ஏற்கனவே முன்னாள் பொதுத்துறை சுகாதார இயக்குனர் டாக்டர் இளங்கோ அவங்க ஒரு நல்ல ஒரு தகவல் கொடுத்தாங்க, ஞாபகம் வருது. என்ன சொல்றாங்கன்னா சானிடைசர் யூஸ் பண்றதை விட சோப்பு யூஸ் பண்ணோம்னா அதாவது கொரோனா வைரஸ் வந்து கொழுப்பு மற்றும் புரதத்தால் ஆனது, அதனால அது வந்து சீக்கிரம் வந்து கிடையாது, நெருங்கறையில் கருத்தாலும் கிடையாது. அதனால நீங்க சோப்பு போட்டு கை கழுவுனீங்கன்னா எப்படி கை இப்போ சோப்பு தண்ணியில் எண்ணெய் விட்டா விருந்தங்களில் எண்ணெய் விட்டா மிதக்கு மிதக்கு ப்ளஸ் நான் அது சோப்பு கலந்த தண்ணியில் எண்ணெய் விட்டா அதோட மீன் ஆகிடும். அது மாதிரி நீங்கள் சோப்பு போட்டு கழுவும் போது அந்த வைரஸ் முழுமையாக அழியதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேகம் பாதுகாப்பாக மக்களே கொரோனா வைரஸ் இல்லை. இப்போ ஏற்கனவே உங்கள் குழந்தைக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டீங்கன்னா எல்லா வகையிலும் சிறந்தது, எதிர்காலத்தில் சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் கூடுமான வரைக்கும் டாக்டர் சொன்ன மாதிரி சானிடைசர் யூஸ் பண்ணாமல் கை கழுவுங்க, நீங்களும் கை கழுவீங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். வேற யாரும் கேள்விகள் இருக்குதா கேட்கலாம், சித்தா டாக்டர் இருக்கிறாங்க கேட்கலாம். வணக்கம் சார், தஞ்சாவூர் நிர்மலா வி பேசுறேன். ஆ சொல்லுங்க மேடம். என் பொண்ணுக்கு 10 வயசு ஆக போகுது சார், அவ வந்து கொஞ்சம் பிரைமரி. ஹலோ சார், கேட்குதா? ஆ கேக்குதுமா, சொல்லுங்க. அவ கொஞ்சம் 7 மந்த்ல கொஞ்சம் பிறந்துட்டா, இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும். அவளுக்கு கொஞ்சம் லங்ஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நார்மலாகவே வந்து ஒரு சின்ன தண்ணி மாறி குடிச்சாலே அவள் இருமா ஆரம்பிச்சிருவா. நான் ஹோமியோபதியில் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்ட்ராவாக குடிச்சா மாதிரி மேடம் தாராளமா கபஜர புண்ணீர் குடுக்கணும். ஏன்னா கபஜர புண்ணீர்ல என்னன்னா அந்த நுரையீரல பதப்படுத்த, அதாவது நுரையீரல நல்லா இது பண்ணக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து நிறைய இருக்கு. கபஜர புண்ணில என்ன இருக்குன்னா சுக்கு, திப்பிலி, ஆடாதொடை, கற்பூரவல்லி, அந்த நோய் எதிர்ப்பு சத்தக்கூடிய சீந்தில், நினைவேம்பு நிறைய இருக்கு. இது வந்து 15 மூலிகை இருக்கு. இது எக்ஸ்பெஷலாக இந்த நுரையீரல இது வந்து சரி பண்ணக்கூடிய மூலிகை தான் இருக்கு. தாராளமாக கொடுக்கலாம், 15 ml நீங்கள் கொடுங்க, இந்த இருமல் எல்லாமே குறைஞ்சிடும். இதை தவிர இப்போ நீங்கள் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்லேயுமே எல்லா மெடிசன்ஸுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் இதை கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் 50 ml அளவு போதும். 5 வயசுங்கிறீங்க, 30 ml அளவு கூட கொடுக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு ஒரு 3 ml காலையில் ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை கொடுங்க. ஆனால் அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா 3 hours தான் எங்களுக்கு கஷாயத்துடைய டைமிங். அதனால் நீங்கள் ஒரு காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை 15 ml கொடுங்க, நல்லாவே இருக்கும். நீங்கள் இதோட ரிசல்ட்டும் நல்லா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இன்னொன்று வந்து இப்போ வந்து பிரைமரி காம்ப்ளெக்ஸில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி போகும். அதுக்கு தான் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக முட்டை, இந்த நான்வெஜ்லாம் இந்த எல்லாருமே அந்த டுபர்குலோசிஸில் எடுக்க சொல்கிறது. நீங்கள் வந்து இதில் நெல்லிக்காய் லேகம், விட்டமின் சி அதிகமாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக நெல்லிக்காய் லேகம் வந்து டெய்லி குழந்தைக்கு ஒரு 5
கிராம் அளவு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதுலேருந்து சீக்கிரம் குழந்தை வந்து வெளியே வரும், வெயிட் கெயின் பண்ணும், அடிக்கடி சளி பிடிக்காது. இது அடிஷனலாக கொடுங்க, நல்லா இருக்கும். நன்றிம்மா. வேற யாரும் கேட்குறீங்களா? ஸ்டூடெண்ட் யாரும் கேட்குறீங்களா? கேள்விகள் இருக்குதா சார்? ஹலோ ஹலோ பிஓ சார் பேச. ஹலோ பிஓ. ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். உங்கள் ஹோட்டலில் இப்போ அவங்க கேட்ட கேள்வியில் இந்த குழந்தைக்கு வந்து இந்த அதாவது அவங்க வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க, அந்த அடிப்படையில் அவங்க இந்த ஆவி பிடிக்கிற முறைகளை கொஞ்சம் பயன்படுத்தலாம். எளிமையாக அவங்க வந்து அவங்க இங்கே சொல்கிற எல்லா மூலிகைகளை எல்லாம் அதுலேயே போட்டு அடிக்கடி வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குறைஞ்சி கொடுத்தோம் அவங்கள அதை வந்து ஆவி வந்து நிறைய பிடிச்சி வச்சு ஆனால் மார்னிங்கே பண்ணணும் அதுதான் சொல்கிறாங்க. ஈவினிங் கூட பண்ணிட்டு அதேமாதிரி ஆவி பிடிச்சிட்டு படுத்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுடைய சஜஷன். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார், கண்டிப்பாக பண்ணி பார்க்குறேன் சார். வேறு யாரும் கேள்வி கேட்குறது கேள்வி கேட்குறீங்களா சார்? குட் ஆஃப்டர்நூன் சார். ஹலோ சார். ஆ சொல்லுங்கள் மேடம், சொல்லுங்கள். பவனா பேசுகிறேன் சார். ஆ சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து 52 வயசு ஆகுது. ஹலோ எனக்கு ரெண்டு நுரையீரலுமே ஆன்மீக பண்ணியிருக்கோம். ஹலோ சார். ஆ கேட்குதுமா, சொல்லுங்க சொல்லுங்க சார். அப்போ அந்த ஆவி பிடிச்சா எதுவும் பாதிப்பு ஏற்படாத சார்? அவசர குடிநீர் மட்டும் குடிக்கிறேன், ஆவி பிடிக்கலாமா? எனக்கு ஒரு டவுட்டு. ஆவி பிடிக்கிறதுனால எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்கள் ஆவி பிடிக்கும்போது கொஞ்சம் அதிலிருந்து அந்த அந்த மூலிகையுடைய இதை வந்து இன்ஹேல் பண்ணுறீங்க, அதாவது உள்ளே இழுக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த நுரையீரல் நல்லா சுத்தம்தான் படும். நீங்கள் ரொம்ப இழுத்துட்டு பண்ணல, ஜஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் சேஃபாக என்ன பாத்திரம் சூடாகும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். குழந்தைங்களுக்குனாலே ஆவி பிடிக்கும்போது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும், வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும். தண்ணி கொதிக்கணும் இல்லையா? அப்படிங்கும்போது நீங்கள் மூடி ஆவி பிடிக்கும்போது உங்களால் பொறுக்கிற அளவுக்கு ரொம்ப இழுத்துட்டு மூச்சு விட்டு பண்ண வேண்டாம். நம்ம பொறுக்கிற அளவுக்கு வாய்வியாகவும் முக்கோடியாகவும் நீங்கள் அதை இங்கே பண்ண முடியும். அது நீங்கள் அதை பண்ணும்போதே தெரியும். ஒரு அதை பண்ணி மூச்சுட்டு ஒரு ஸ்வெட்டிங் இருக்கும், ஒரு 10 நிமிஷம், ஒரு நம்ம சாதாரண ஒரு 15 நிமிஷம்லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் நல்லது. நீங்கள் கொஞ்சம் டைமிங் குறைச்சிக்கலாம், அதை பற்றி ஒன்று பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஓகே மேடம், சரி. ஏன்னா மேடம் நான் இந்த பிரதையான மூச்சு பயிற்சி பண்ண சொல்லி சொன்னதுனால அது மாதிரி பண்ணணும் மேடம். சைட் எஃபெக்ட் அந்த பண்ணும்போது ஒரு பண்ணும்போது எனக்கு ப்ளீடிங் இருந்துச்சு, அதனால தான் நான் அந்த மூச்சு பிடிக்கிறதை நிப்பாட்டிட்டேன். அதாவது பிராணாயாம பயிற்சிங்கும்போது அதை கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்ணணும். நீங்க ரொம்ப ஃபாஸ்டா பண்ணக்கூடாது. நீங்க ரொம்ப சிம்பிளா ஒண்ணும்ல வரது பக்கிட்டு அது இழுத்து ஊற்றிவிட்டாலே போதும், லைட்டாக பண்ணினா போதும். ஏன்னா இங்கே பண்ணிட்டு அதை ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஆனால் ஆவி பிடிக்கிறது அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து இன்ஹேல் பண்ணுறீங்க, ஓவாக இன்ஹேல் பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்ஹேல் பண்ணுங்க. அது ஒரு நிமிஷம் எதுவாக போகணும், அதனால ஒன்றும் சைட் தாராளமாக பண்ணலாம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் மேடம். கேள்விகள் இருக்குங்களா?
ஃபீவர் வருது அப்படின்னா மேபி ப்ரைமரி காம்ப்ளெக்ஸில் கூட இருக்கலாம். டாக்டர்கிட்ட கௌதம் டாக்டர்கிட்ட கேளுங்க. அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு அவங்க அந்த நாட்டில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படியே அந்த மாதிரி ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா மற்றபடி அடிக்கடி சளி பிடிக்குது அந்த மாதிரி இதுனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் பார்ப்போம். ஈவினிங் டைம் பண்ண போச்சு மேபி இந்த ப்ரைமரி காம்ப்ளெக்ஸில் தான் இருக்கும் காட்டுக்கு. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஃபோர் ப்ளஸ் வந்து டிப்பிக்கலாக வந்து ஈவினிங் டைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து ப்ரைமரியில் தான் இருக்கு. வேறு எதுவும் கான்செப்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு வாரத்துக்கு மேலே வந்து இருமல் தொந்தரவு இருக்குது இல்லை வந்து அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் அந்த குழந்தை யாரும் தூக்கி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது அப்படின்னாலும் வந்து அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சுட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னா வந்து மேண்டல் டெஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணுறது தான் கொஞ்சம் சேஃப் இப்போதைக்கு. டாக்டர் அன்றைக்கி தமிழகத்துக்கு வந்து ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற மக்கள் புரியுது ஒரு தமிழ் எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை. இது வந்து என்னென்னா இப்போ வந்து அடல்ட்டுக்கெலாம் வருது அப்படின்னா வந்து அது வந்து டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து குழந்தைக்கு வருது அப்படின்னா அந்த லங்ஸில் வந்து அந்த அஃபெக்ட் ஆகிற போர்ஷன் வந்து அந்த பான்ஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது பார்த்தா வந்து குழந்தைங்கிறதுனால வந்து அதை வந்து ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலோ 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 சார், வணக்கம் சார். நான் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் அம்மாப்பேட்டை பேசுகிறேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஃபார் தி செஷன். எஸ் சார், நான் காலையிலேருந்து நல்லா இருந்துச்சு செஷன். ஐ ஹாவ் அ டவுட் சார். அதாவது ஒரு தடவை வந்து தொற்று ஏற்பட்டுட்டு கேட்குதுங்களா சார்? ஹலோ, என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா ஒரு முறை தொற்று ஏற்பட்டுட்டு திரும்ப வந்து செகண்ட் டைம் தொற்று ஏற்படுமா? பட் நம்ம வந்து விஞ்ஞான பூர்வமா சொல்றோம் ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரஸ்க்கு நம்ம ஒரு தடவை இன்ஃபெக்ட் ஆகிட்டு அப்படின்னா நம்ம பாடியில் ஆன்டிபாடி செக்ரேட் ஆகும். ஸோ நமக்கு அந்த எதிர்ப்பு சக்தி வரும்ன்ட்டு இன்னைக்கு பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க சார். ஃப்ரம் வாஷிங்டனில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு தடவை தொற்று ஏற்பட்டுச்சுன்னா வந்து அந்த ஆன்டிபாடியோட இது வந்து எதிர்ப்பு சக்தி வந்து 3 மாதம் நம்ம உடம்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு தடவை தொற்று ஏற்பட்டுட்டு ஏன்னா நம்ம இப்போ மார்ச்லேருந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆகிட்டு. நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா சார் செகண்ட் டைம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கேசஸ் இருக்கா? ஏன்னா இது சந்தேகம் எல்லாருக்குமே ஒரு பயம் கலந்த ஒரு இது இருக்குது, அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள் சார். அப்படி வராமல் இருக்கணும்னா செகண்ட் டைம் வராமல் இருக்கணும்னா நாங்கள் களத்தில் இருக்கிற நாங்கள் பணியாளர்கள் என்ன மாதிரி ப்ரிகாஷன் மெத்தட் இன்னும் சிவியராக எடுத்துக்கணும்? மேடம் சொல்லுங்க. நீங்கள் வந்து ரீஇன்ஃபெக்ஷன் வந்து வருமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த வேக்சின் போட்டதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து நேச்சுரலாக வந்து ஒரு டிசீஸ் வர்றதுனால வந்து நமக்கு வந்து என்ன நோய் எதிர்ப்பு சக்தி வருமோ அந்த கிருமிகளில் வந்து அதை வந்து கில்டு வேக்சின் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா அது அந்த கிருமியோட வீரியத்தை குறைச்சி நம்ம வந்து கம்மியான அளவில் செலுத்துறப்ப வந்து நோய் தொற்று வந்தால் எப்படி வந்து நம்ம உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அதே மாதிரி தான் இந்த வேக்சின் கொடுக்கறதுனாலே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் H1N1லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து இந்த அதாவது ஒரு வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வைரஸ் வந்து அதோடய தன்மையை வந்து மாற்றிக்கணும் ஃபேக்டர்னு அது வந்து இது மாறுபடுது அப்படின்றாங்க. அதாவது அந்த ஆன்டிஜெனிக் ரிஸ்ட்டு ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அந்த வைரஸ் வந்து தன்னடானே வந்து
மாற்றிக்கிறப்ப வந்து ஒரு டைம் வந்து நம்ம அந்த வைரஸ்க்கு எந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதே ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ் வந்து நம்ம உடம்புல வந்து மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துது அப்படின்னா நம்ம வந்து அந்த வைரஸ் அகேன்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இருக்க ஆன்டிபாடிக்கு வந்து வேலை செய்யும். பட் வந்து இப்போ ஒரு புது ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ் அப்படின்னா வந்து அந்த அகேன்ஸ்டாக வந்து வேலை செய்யாது. அதனால தான் வந்து இப்போ வந்து அந்த என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரெயின் வரவும் வந்து வந்து போட்டிகள் கொடுத்தாங்க. இப்போ வந்து அந்த கொரோனா எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு சில கண்ட்ரியில் வந்து ஸ்ட்ரெயின் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்க ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் நாடுகளை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டடிஸ் ஸோ வந்து ஒரு டைம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்குமே வந்து இது நமக்கு வராது அப்படிங்கிறதுக்கான இப்போ வந்து இந்த கொரோனா நோய் உங்களோட ஆன்டிபாடிஸ் வந்து அதாவது இந்த பிளாஸ்மா தானம் கொடுக்குறாங்கன்னா வந்து ரெண்டாவது டைம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த தாக்கம் வராதா அப்படின்றது வந்து இப்போதைக்கு வந்து அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியுது. பட் அதுக்கான ஸ்டடீஸ்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு அதற்கான கிடைக்கும். சார் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நம்ம தான் வந்து நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். நீங்கள் வந்து இந்த ஃபீல்ட் லெவல் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன் எடுத்து வந்து நீங்கள் வந்து கண்டெயின்மெண்ட் ஒர்க் அந்த மாதிரி இது வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து க்ளவ் கட்டாயம் வியர் பண்ணுங்கள். மாஸ்க் வந்து ஒரு ரெண்டு மாஸ்க் போடுங்க, ஒரு ரெண்டு மாஸ்க் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து N95 மாஸ்க் போடுங்க. க்ளவ் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால வந்து நீங்கள் வந்து கை வந்து ஃபேஸ் கிட்டே கொண்டு போகிறதோ இல்லை வந்து மாஸ்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ண வேணாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் மாஸ்க் போட்டிங்க அப்படின்னா வந்து மாஸ்க் வந்து எப்போ நீங்கள் ரிமூவ் பண்ண அப்போ தான் வந்து நீங்கள் வந்து மாஸ்க் கிட்டே உங்களோட கைகள் வந்து கொண்டு போகணும். அடிக்கடி வந்து மாஸ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணுறது, கீழே இறக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. க்ளவு போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த ஆல்கஹால் பேஸ்டு சானிடைசர் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அது யூஸ் பண்ணி உங்களுக்கு நார்மலாக வந்து நீங்கள் கை எப்படி நீங்கள் சுத்தப்படுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளவு போட்டுருக்கே வந்து அந்த சானிடைசர் போட்டு நீங்கள் வந்து க்ளவுமே வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். பட் பயம் இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரிகாஷனரி மெத்தட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரீங்களா சார் அப்போது? ஸோ தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ரீ இன்ஃபெக்ஷன் அகைன். ஓகே, தேங்க்யூ சார். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்கள் பிஓ சார் கைடன்ஸ் படி நாங்கள் சிவியராக தான் பார்த்துட்ருக்கோம் களத்தில். பட் ஒரு பயம் கலந்த ஒரு இது உணர்வோடு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னொரு டவுட்டு என்ன அப்படின்னா, இப்போ டெஸ்ட்டு ஒரு தடவை வந்து COVID-19 வந்து நமக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா திரும்ப எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்ம டெஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து நல்லது சார்? ஏன்னா களத்தில் வேலை பார்க்குற எங்கள் அங்கன்வாடி பணியாளராக இருக்கட்டும் எல்லாருக்கும் அந்த ஒரு டவுட் இருக்குது. நமக்கு இப்போ இல்லை, அப்போ திரும்ப வந்து நம்ம ஃபீல்டில் போகும்போது நமக்கு தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள் எத்தனை நாளைக்கு நாங்கள் அடிக்கடி எடுக்கணுமா, இல்லை ஒரு தடவை டெஸ்ட்டு நெகட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னா திரும்ப அகைன் நாங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் கால அகவாசம் நாங்கள் வச்சுக்கலாம்? இல்லை இப்போதைக்கு வந்து டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சிம்டம்ஸ் வந்து இல்லை அப்படின்றப்ப வந்து டெஸ்ட் வந்து பண்ண வேணாம் அப்படின்றாங்க. பட் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அது நெகட்டிவ் அப்படின்ட்டு வருதுன்னா வந்து நெகட்டிவ் நமக்கு நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்ட்டு அலட்சியமாகவும் இருக்க முடியாது. ஏன்னா வந்து நெகட்டிவ் வந்தவங்க ஒரு 1 வீக் வச்சு திரும்ப பாசிட்டிவ் அந்த மாதிரியும் ஆகும். ஹலோ மேடம், சொல்லுங்க சார், கேட்டுட்டு இருக்கேன். இப்போதைக்கு வந்து என்ன கவர்மெண்ட்டோட டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வந்து சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா வந்து டெஸ்ட் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார். ஸோ கேட்குற மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து எத்தனை நாள் கழிச்சு திரும்ப பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்குறீங்க. எஸ் சார். அதான்
நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா வந்து நீங்க அதை பத்தி பயப்பட வேணாம். உங்களுக்கு வந்து லேசான அறிகுறி இருக்கு அப்படின்னா வந்து நீங்க உடனே டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க அதோட டியூரேஷன் பத்தி அப்ப நீங்க கன்சர்ன் பண்ண வேணாம். இவங்க முன்னணி கள வீரர்களா இருக்கிறதால இவங்களுக்கு எவ்ரி மந்த் இல்ல எவ்ரி 15 டேஸ் அப்படி ஏதாச்சும் நார்ம்ஸ் இருக்கா நம்ம டிஎன் கவர்மெண்ட்ல? எப்படி சார் இல்ல சார் இது பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வந்து இந்த சிசிசின்னு சொல்றாங்கல்ல சார், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க இல்ல வந்து குவாரண்டைன் ஃபெசிலிட்டியில ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அவங்களோட அந்த ரொட்டீன் அந்த அவங்களுக்கு அந்த டியூட்டி ரோஸ்டர் முடிக்கிறப்ப மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது வாலண்டரின்றீங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் இவங்களா போய் ஒரு முறை பண்ணிக்கிட்டா ஒன்றும் தப்பு இல்லைன்னு இவங்க கேட்கறாங்க. தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா தினம் வெளியில போற மக்கள்லாம் இருக்கிறதால. புரியுது சார், புரியுது சார். அதனால அதுதான் ஒரு தீர்வா இருக்க முடியும்னு நினைக்கிறேன் நானும். ஏன்னா மனசுல பயத்தோட தினம் வெளியில போக முடியாது, அதனால 20 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கலாமேங்கிறத அவங்க கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. நம்ம அதானே கேக்குறீங்க, பயம் பயத்தோட தான் சார் வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. எங்க பயத்தை போக்குவதற்கு உங்களுக்கு 20 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா டெஸ்ட் இப்ப அதிகரிச்சுட்டு இருக்காங்க. நம்மளா வந்து ஐ மீன் கிட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் டிமாண்ட் இருக்கதா செய்யுது. இந்த சூழலில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தா போய் பண்ணிக்கங்க. உங்களுடைய தனிப்பட்ட சுகாதாரத்தை பொறுத்தவரை உங்க உங்கள் நலன் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனிவே எனி ஹாஸ்பிட்டல் நியர் யூ ஒன் உங்க பக்கத்துலதான். இதற்கு இதுதான் தீர்வு. ரொம்ப பயப்பட வேண்டாம். மக்கள் பணிங்கிறது நல்ல விஷயம்தான். நம்ம கொரோனாவுக்கு எதிராக ஒன்று கூடி போராட வேண்டியது இருக்கும். சார் இதுல நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆட் பண்ண விரும்புறேன் சார். மேடம் அந்த மேடம் சொல்லுங்க. ஓமந்துருவார் அங்க வந்து கோவிட் அதாவது கொரோனாவுக்கு கோஆர்டினேட்டர் இருக்காரு அவரு. என்ன சொன்னாருன்னா இல்ல எனக்கு சொன்னதுண்ணா, ஏன்னா நான் பிரைமரி கான்டாக்ட்ல இருந்தேன். என்னுடைய யாரோ பேசுறாங்க நடுவுல, மியூட் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் கான்சியஸா இருங்க. சொல்லுங்க மிஸ் ஆனந்த பிரபு. அந்த கோஆர்டினேட்டர் ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா ஓமந்தர் அவர் தான் கொரோனா கிட்டத்தட்ட ஒரு 7 ஃப்ளோர்ல பார்த்துட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, பிளஸ் யூ ஃபீல் எனி சிம்டம்ஸ் லைக் ரெஸ்ட் மூச்சு விடுறதுல சிரமமோ இல்லை தலைவலியோ இல்லை உங்க ஜுரமோ எதாவது இருந்ததா பயப்படவே வேணாம்ட்டார். பயப்பட வேணாம். ரெண்டாவது நீங்க வந்து டெஸ்ட்டுக்கே வர வேண்டாம். காரணம்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட் வரங்க இல்லை உங்களை தட்டி கழிக்கணும் அதுக்காக இல்லை. சுய பாதுகாப்போட நீங்கள் வழக்கமான நடைமுறைகளை கை கழுவுறது, முகக்கவசம் சமூக இடைவெளி பண்ணுறது கூட நான் பண்ணேன். நான் ரெகுலராக ஒர்க் பண்ணுறேன் சார். நான் வந்து ஒரு இதை பேரை சந்திப்பேன். அந்த ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல சப்போஸ் உங்களுக்கு கோவிட் வந்துருக்குன்னு உங்களுக்கு அந்த சிம்டம் இருந்தால் முதல்ல போயிட்டு அவங்க
நேர்வேந்திர வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க சார். வாலண்டியர்ஸ் கேட்கலாம், யார வேணா கேட்கலாம். ஒரு பார்த்தல் பங்கேற்ற தலைவர் பார்த்தி பண்ணலாம் கேளுங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கங்க பார்த்தி பண்ண. வணக்கம் சார். வணக்கம்மா சொல்லுங்க. கேளுங்க கேக்குது கேளுங்க. வணக்கம் சார், என்னோட பேர் அனிதா, நான் மதுப்பூர் பிபிஏ பேசுறேன் சார். எனக்கு வந்து டோ 6 மந்த்ல ஒரு பேபி இருக்காங்க, உங்களுக்கு அஃபெக்ட் ஆனாலும் பேபி இருக்கிறதுக்கு என்ன ப்ரிகாஷன் பிளான் ஒருவேளை எங்களுக்கு பாசிட்டிவ் இருந்தாலோ பேபிஸ்க்கு அது ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் சார்? சொல்லாமா அப்படி வெயிட் பண்ணிட்டு கேளுங்க. உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, டாக்டர் பேசுவார் சார், கோதம் டாக்டர் சார் உங்களுக்கு பதில் அளிப்பார். உங்களை இதை மீட்டிங் விட்டுருங்க. ஹலோ, இப்போ நீங்கள் வந்து 2 இயர்ஸில் ஒரு குழந்தையும் 6 மந்த்ஸில் ஒரு குழந்தையும் இருக்குதுன்னு சொன்னீங்க. இதில் வந்து அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டடி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து 1.5 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த வைரஸ் போய் உட்கார்ற அந்த செல்லில் உட்கார்ற அந்த ரிசெப்டார் வந்து அந்த ஏசி ரிசெப்டாருங்கிறது வந்து 1.5 வயசு குழந்தைங்களுக்கு வந்து இல்லை அப்படின்றதுனால வந்து அவங்களுக்கு மரத்துக்கான தாக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹைஜீன் அந்த ப்ரிகாஷன் இருக்கீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவு. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து வெளியில் குழந்தைங்க ரொம்ப அன்லெஸ் ஏதாவது ஒரு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க வந்து வெளியில் வந்து போகிறதே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து வெளியில் ஒர்க் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 100% வந்து நீங்கள் வந்து ஹைஜீனாக இருக்கிறது வந்து என்ஷூர் பண்ணிவிடுங்க. வீட்டுக்கு வந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட க்ளோத்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுனா உடனே வாஷ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா வந்து செப்பரேட்டாக போட்டுருங்க, யாரும் டச் பண்ணாத மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்கிட்ட வந்து சேஃபான இதுவாக இருக்கும். பார்த்திபன் உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நேரில் வைக்காத வாலண்டியர் பார்த்தி போடணும் சார். சொல்லுங்க. ஆனால் ஒருத்தவங்க வந்துட்டு போயிடுச்சுன்னா திரும்பி அவங்களுக்கு கொரோனா வர்றது வாய்ப்பு இருக்கா சார்? ஹலோ, கேக்குது? கொரோனா பாசிட்டிவா இருந்து அவங்க குவாரண்டைன் இருந்து இப்ப நெகட்டிவ் வந்துருச்சு, திருப்பி அவங்களுக்கு திருப்பி கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கு சார். பட் வந்து அந்த அளவுக்கு வந்து சிவியாரிட்டி வந்து அவங்களுக்கு திரும்ப வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி கொடுத்து தான் இருக்கு. ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து இப்போ நம்ம அந்த இது மாதிரி அந்த மாதிரியோ வந்து ஒரு லைஃப் லாங் இம்யூனிட்டி இருக்குன்றது வந்து இப்போ நம்ம சொல்ல முடியாது சார். ஏன்னா இது இப்போ அந்த நோயே வந்து இப்போ தான் நமக்கு புதுசாக வந்திருக்கு. இது பற்றியான முழுமையான அவங்களுக்கு இப்ப ஒரு பயம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க,
சிம்டம்ஸ் இல்லாமையும் அது வந்து இருக்குங்கிறது வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால சிம்டம்ஸ் இல்லாமையும் வந்து கொரோனா பாதிப்பு இருக்குமா வருமா அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் கேட்குறாங்க சார். இப்போ சார் சொன்னபடி வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாலண்டரி டெஸ்டிங்னு சொல்கிறாங்கல்ல ஒரு 20 days அந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாமா? நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்கன்னா அவங்க வந்து சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை, ஏசிம்டமேட்டிக்காக இருக்காங்க, பட் அந்த மாதிரி இருந்தால் அவங்களால வந்து வேறு யாருக்கும் வந்து நீங்கள் பார்த்துவோம் அப்படின்னு. ஆமாம் சார், என்ன நான் கேட்குறேன்னா அதாவது சிம்டம்ஸ் இல்லாமையும் இந்த கொரோனா தொற்று வர சான்ஸ் இருக்கா? ஆமாம், ஏசிம்டமேட்டிக்காகவும் இருக்குமா? அது உங்களுக்கு வந்து அவங்களோட இம்யூனிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமலே வந்து உங்களுக்கு அந்த தொற்று ஏற்பட்டு அதுலேருந்து நீங்கள் முழுமையாக வந்து குணமே சான்சஸும் இருக்குது. அந்த பீரியடில் வந்து என்னன்னா உங்களால் வந்து வேற யாருக்கும் தொற்று ஏற்படலாம், அதாவது உங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் இருக்காது, நீங்கள் வந்து பாசிட்டிவ் பாத்துக்கோங்க. அதுதான்மா, நான் வந்து டாக்டர், இந்த இது லங்ஸை வந்து குறிப்பாக அஃபெக்ட் பண்ணுறதுங்கிறதுனால இது எத்தனை கேஸ்க்கு வந்துன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் இப்போ இம்யூனிட்டி நல்லா இருக்கிறவங்களுக்கும் சில சமயம் வந்து லங்ஸு நமக்கு தெரியாமையே அந்த எஸ்பி ஓட்டு கம்மி ஆகுதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். அது பட் வாட் இஸ் த வே அவுட் டாக்டர்? என்ன கேட்குறேன்னா 95க்கு கீழே வந்து நம்ம லங்ஸுடைய நுகரம் தன்மை கீழே போகுது, பல்ஸ் ஆக்சிமீட்டரில் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில கேசஸ்லாம் ஃபாரின்ல வரப்போ வந்து ஒரு சிம்டமுமே இல்லாமல் திடீர்னு ரோட்ல விழுந்து திடீர்னு அவங்க வந்து ஏதோ அந்த மாதிரி ஆன கேசஸ்லாம் இருக்குன்றாங்க டாக்டர். இப்போ நம்மளுடைய சூழலில் நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்து டவுட் வரும்பொழுது நம்ம போய் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம். ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் நான் எங்கள் ஆஃபீஸில் சொன்னது என்னன்னா, வீட்டில் யாராச்சும் வயசானவங்க அந்த மாதிரிலாம் இருக்குன்ற சூழலில் எல்லாருமே வந்து 1500 போட்டு பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஒன்று வாங்கிக்கின்னு தான் நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ் ஒரு டெத் ஆனதால், எங்கள் ஆஃபீஸ் சேர்ந்த ஒரு அட்வான்மெண்ட்டுக்கு ஆனதால. ஸோ அதனால தான் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் அது நம்ம ஐ மீன் எல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கிறதால அது எங்களுக்கு சாத்தியப்படலை. இப்போ படுது கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கினாலும் வீட்டில் யாருக்காச்சும் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா 1200 ரிட்டர்ன் கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வாங்க சொல்லியிருக்கேன், யாருக்காச்சும் ஒரு வேலை தேவைப்பட்டா இல்லை நம்ம பாக்கெட்ல சொல்றோம். ஸோ இந்த நோயை பொறுத்தவரை லங்ஸை அது பாதிக்குதுங்கிறதுனால நாங்கள் என்ன பண்றோம்னாக்கா, நாங்கள் இப்போ இங்கே தினசரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதால தினசரி காலையிலையும் இரவும் நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். அது வேலைட்டு ஆக்சிமீட்டர் என் வீட்லேயே நான் வச்சிருக்கேன். இது ஆனால் இப்போ களப்பணியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆக்சிமீட்டர் மாவட்ட அளவில் வாங்கி தருவாங்களான்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஊருக்கு, ஐ மீன் எனக்கு அது தெரியல, சிடிபிஓ கீழே எவ்வளோ பேர் இருப்பாங்க, இல்லை அங்கன்வாடி பணியாளர்கள் ஒரு ஒரு கிராமத்துக்கு இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. அந்த ஆக்சிமீட்டர் களத்துக்கு கொண்டு போய் வயசானவங்களுக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் செக் பண்ணுறதும் ஒரு நல்ல ஒரு வழிமுறையெல்லாம் இருக்கும். பட் அதுக்கு அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு அனுமதி தரும்னு தெரியல. ஏன்னாக்கா 2000 ரூபா மினிமம் வரும், அது பல்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சங்கடமான விஷயம் தான், உடனுக்குடன் பண்ண முடியாது தான். நம்ம வந்து கை காசை போட்டு ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கிக்கிறது நல்லதுங்கிறது தான் வந்து களப்பணியாளர்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு கவர்மெண்ட்ல உங்களுக்கு ரீஎம்பர்ஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறதுலாம் அடுத்த பிரச்சனை. இப்போ நான் இது எதுக்கு சொல்றேன்னா, ஜுரம் வந்து டவுட் பண்ணி கோவிட் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் எனக்கு பாசிட்டிவ் ஆகுது நெகட்டிவ் ஆகுதுன்றது ஒரு நிலை. அறிகுறியுமே இல்லாத பட்சத்தில் அப்பயும் லங்ஸ் அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம மறுக்க முடியாத உண்மையா இருக்கு, மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு பாக்குறப்ப, தனிப்பட்ட முறையில் நாம ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் 1500-2000 ரூபாய் அமேசான்ல கிடைக்கிட்டு பிளிப்கார்ட்ல கிடைக்கிட்டு அங்கெல்லாம் டெலிவரி இருக்குமான்னு தெரியல.
நல்லதுங்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வு. ஆறு மாசத்துக்கு பார்க்காதீங்க, ஆறு மாசம் நம்ம கூட இருக்க போகுது, ஆறு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு பார்க்காதீங்க, வாங்கிடுங்க வச்சுக்கோங்க. நண்பர்களுக்கும் அதை செக் பண்ணுறதுக்கு, ஐ மீன் கொஞ்சம் சுகாதாரமாக செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் அட்வைஸாக நான் தர முடியும். இதுக்கு கவர்மெண்ட்டு உண்மையாலுமே அவ்வளோ பேருக்கும் ஒவ்வொரு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் தருவாங்கங்கிறது என்னால் இப்போ உடனடியாக நம்புற அளவுக்கு இல்லை. ஏன்னாங்கிறது பண்டுன்னு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அதில். ஸோ இதுதான் நான் சொல்கிற விஷயம். ரொம்ப நன்றி சார். வேற யாரும் கேள்விகள் இருக்குதா? வாலண்டியர் ஸ்டூடண்ட்ஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். தஞ்சாவூர் நகர மேற்பார்வையாளர். ஆ வணக்கம். ஆ சொல்லுங்க சார். அம்மா மேடம், மேடம் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் சார். இந்த கபசுர குடிநீர் வந்து கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கலாமா சார்? கபசுர குடிநீர் வந்து கர்ப்பிணிகள் சாப்பிடலாமா சார்? அது சார் வணக்கம் சார். நான் பிஓ. இது நான் லேடிஸ்க்கு யாருக்கும் பக்கத்தில் கொடுக்க வேணாம்னு தான் பொதுவான கருத்து. இது வந்து அரசாலேயே சொல்லப்பட்டது, அவசர குடிநீர் கர்ப்பிணிகளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார் வணக்கம் சார். சாரி சார், சாரி டு இன்டரப்ட். எங்களுடைய ஜேடி சார் சொன்னது போல கட்டாய நாங்களும் எங்க அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஒவ்வொரு பள்ளியோட ஆக்சிமீட்டர் வாங்குவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்கிறத நாங்க நிச்சயமா முயற்சி பார்க்கிறோம். ஏன்னா எனக்கு இதுல மக்களுக்கு வந்து அதாவது பேனிக் மீதிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஜுரம் வந்துட்டா ஓகே நான் சந்தேகப்பட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியுது. பட் இந்த நோயை பொறுத்த வரையில் அது உள்ள போய் தாக்கி நமக்கு தெரியாமே நமக்கு லங்ஸை வந்து அது பாதிக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பீதியை நம்மளால கட்டுப்படுத்த முடியல. அதுக்கு இதற்கு தீர்வுன்னு பாக்குறப்ப வந்து நம்ம யோசிக்கிற விஷயம், பல்ஸ் ஆக்சிமீட்டர் 1500 ரூபாயில இருந்து கிடைக்குது, அது ஒண்ணு வாங்கிக்கலாமே அப்படிங்கிறது தான். அதனாலதான் நான் சொன்னேன். பட் இது இது அரசாங்கத்துல அவங்களால எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு என்னால சொல்ல முடியும். இல்ல அங்கன்வாடி பணியாளர்கள் ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் போட்டு கூட 15 சேர்த்து ஒரு ஆக்சிமீட்டர் கூட வாங்கிக்கலாம். கிரெடிட் மேட்டர் இல்ல. அதை வந்து ஹெல்ப் பர்சேஸ் உண்மை உண்மை மற்றபடி இன்னும் உண்மை ஒன்று மட்டும் சார். இப்போ எங்களுடைய இப்போ ஜாயிண்ட் டைரக்டர் மேடம் வந்து இதுக்குன்னே அப்போசன் அபியான் ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜப்பான்ல அவங்க வந்து உங்களை விட டீசென்ட் அண்ட் அவங்க வந்து டிசிப்ளின்டு பர்சன்ஸ். அவங்களே என்ன முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, வி ஹாவ் டு லிவ் வித் தி நாம எக்ஸிஸ்டிங், நாமளும் வி ஹாவ் டு கோ எக்ஸிஸ்ட் வித் கொரோனா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க வந்து இந்த மாதிரியான பொதுவான வழிமுறைகளை நாம இன்னும் ஒரு ஆண்டுக்கு கூட நாம இதை யாராவது தள்ளி நிற்கும் முறை, மாஸ்க் அணியும் முறை, பக்கத்தில் இருமல் தும்மல் பண்ணுறவங்களுக்கு பக்கத்துல இருந்து ரொம்ப உஷாராக நடந்து நின்றுக்கிறது, அந்த மாதிரி எதுவும் உடனே பண்ணிட்டாங்கன்னா உடனே கையை கழுவுறது, நீங்கள் சொல்கிறது போல வாஷிங் வித் சோப்பு, அதாவது 20 செகண்ட்ஸ் வந்து அந்த ஃபோமோட உள்ள சோப்பில் அந்த வைரஸ் முழுமையாக கிளியர் ஆகுது அப்படிங்கிறதுனால அடிக்கடி கை கழுவு வந்து சோப் மூலமாக கழுவுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஒரே ஒரு பொதுவான விஷயத்தில் எங்கள் மக்கள் கேட்டதில் இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று சொன்னாங்க, அதை நான் வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காக சொல்லுவேன். நல்ல ஹாட்டான மில்கில் ஒரு நாட்டுக்கோழி முட்டையினுடைய வெள்ளை கருவை மட்டுமே ஆற்றி ரெகுலராக காலையில் குடித்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து அனுபவபூர்வமான ஒரு உண்மை நாங்கள் கேள்விப்பட்டது. இது ஈவன் வந்து
அந்த வைடால் டெஸ்ட் எடுத்தவங்களுக்கு கூட இதை கொடுக்குறாங்க, அதாவது அந்த டைஃபாய்டு ஜுரம் அப்படிங்கிறவங்களுக்கே இதை கொடுக்குறாங்க. இழைப்புத்தன்மை, இழைப்பு நோய் அப்படின்னு தான் அந்த பேரே சொல்லுவாங்க. அந்த குழந்தை வந்து எந்த விதமான உடல் எடை கெயின் பண்ணாது, அறிவு வளர்ச்சியும் குறைவாக இருக்கும், இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். இல்லையிலேயே அவங்க அதுக்கான முயற்சிகள் கட்டாயம் அந்த குழந்தைக்கு எடுக்கும். ஒவ்வொரு தாயும் அது எந்த தாயாக இருந்தாலும் சரி, நாமளும் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு இது வந்து எளிமையான விஷயம். நாட்டு முட்டையை வந்து நல்ல ஹாட் மில்கில் நல்ல ஓங்கி ஆற்றி அடித்து கொடுக்குற மாதிரி இது பண்ணி ஆற்றி கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டு செஃப்பான ஒரு நல்ல மெடிசன் நான் கருதுகிறேன். அதை வந்து வேணாலும் நீங்கள் நம்ம மேடம் மூலியமாக சொன்னாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்டு எல்லாருடைய முயற்சிகளுக்கும் இது போன்ற ஒரு பொதுவான நல்ல நிகழ்ச்சிக்கு எல்லாரும் ஏற்பாடு செய்வதற்கும், அனைவரும் கலந்து கொண்டதற்கும், எங்களுடைய பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் எங்கள் துறை சார்ந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி சார். நல்லது, நான் தான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இது எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. களப்பணியாளர்களிடம் எங்களுக்கு உண்மையாலுமே ஒரு வருத்தமான விஷயம், எங்களுடைய 9 கள அலுவலகங்கள் தமிழகம் முழுவதும் இருந்தாலும் இந்த கொரோனா சூழலில் 3 மாதங்களாக நாங்கள் வீட்டிலே முடங்கி இருக்கும் சூழல். இதுக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் பாமுறையை மேற்கொண்டு வருகிறோம் கொரோனா குறித்து. இப்போ இந்த நிலையில் உண்மையாலுமே களப்பணியாளர்களிடம் வந்து தினம் தினம் நாங்கள் பாருங்கள், இன்றைக்கி மதியம் ஒன்று இருக்குது, நாளைக்கு காலையில் ஒன்று இருக்குது, நாளைக்கு ஒன்று. இந்த அளவும் இந்த அளவில் கொரோனாவை ஒழிக்க வேண்டும் என்ற உறுதியோடு தினம் தினம் அது குறித்து ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்வது மனதிற்கு தெம்பாக உள்ளது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட அளவில் கலந்து கொண்ட டாக்டர் கௌதம் அவர்களுக்கும் டாக்டர் முனிஜா மேடம் அவர்களுக்கும் அனைவருக்கும் உந்து சக்தியாக இருந்து களப்பணியாளர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் திரு ராஜ்குமார் அவர்களுக்கும், திரு நீலகண்டன் அவர்கள் நம்ம சிறப்பாக கோட் பண்ணி கொடுத்த ஆனந்த பிரபு, மற்றும் இங்கே நம்மளுடைய மண்டல அலுவலகத்தில் யூடியூப்பில் நேரலை செய்து கொண்டிருக்கும் ஷா அன்பி அனைவருக்கும் மிக மிக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்க முடிக்கலாம் அருண்குமார். மத்திய அரசு தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் மற்றும் மண்டல மக்கள் தொடர்பு சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெற்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி திரு காமராஜ் இணைய இயக்குனர் மண்டல மக்கள் தொடர்பு சார் அவர்களையும் மற்றும் வரவேற்புரை நல்கிய திரு கே ஆனந்தபுரப்பு கள அலுவலகம் விளம்பர அலுவலர் சார் அவர்களையும், சிறப்புரையாற்றிய டாக்டர் கௌதமன் மற்றும் டாக்டர் வனஜா மேடம் அவர்களையும், மற்றும் மாவட்ட திட்ட அலுவலர் ராஜ்குமார் சார் அவர்களையும், மற்றும் மாவட்ட இளையோர் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் சார் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த ஐசிடிஎஸ் அனைத்து ஊழியர்களுக்கும், சீனிபோ மேடம் அவர்களுக்கும், சித்த மருத்துவத்தில் வந்த அனைத்து ஊழியர்களுக்கும் மேடம் அவர்களுக்கும், மற்றும் இளைய இயக்குநர் சார்பாக சுகாதார பணியில் வந்த கலந்து கொண்ட அனைவருக்கும், நேதேவேந்திராவில் பணியாற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் கோடினேட்டர்களுக்கும், மற்றும் ரம்யா சத்யநாதன் பாலிடெக்னிக் கூதலூர் அதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும், என்எஸ்எஸ் கோடினேட்டர் சார் அவர்கள், மற்றும் நமது துறையில் ஆர்ஓபி மற்றும் எஃப்ஓபி ஏடி மற்றும் எஃப்இஓ எஃப்இஏ அனைத்து ஊழியர்களுக்கும் எங்கள் துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். லாஸ்ட்டாக ஒரு இது, இந்த சேட் பாக்ஸில் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் இ சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம், அதில் அந்த லிங்க் கொடுத்துருக்குறோம். அது கொஞ்சம் நீங்கள் அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி உங்களை நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் துறை சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, நன்றி. கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ இந்த கூட்டத்தில் பங்கேற்றதுன்னு ஒரு ரிக்வஸ்ட், இங்கே கேட்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் எடுத்து சென்று இன்னும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.